بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹினுடைய மகத்தான பேரருளால் ஜலகண்டாபுரம் மஸ்ஜிதினுடைய பெண்கள் பயான் தொடரில் இந்த முஹர்ரம் மாதம் நேற்றைய தினம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தேசிய கொடியை ஏற்றி இந்தியாவினுடைய சுதந்திரத்தை நினைவு கூர்ந்திருக்கிற சமயம், இந்திய சுதந்திரத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்புண்டு என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவில் கொள்வது அவசியம். காலப்போக்கில் வரலாறுகள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டுவிட்டது. ஒரிஜினல் ஹிஸ்டரி இந்தியாவில் கிடையாது, இதுதான் உண்மை. நாஞ்சில் சம்பத் ஒரு பேச்சில் சொன்னார், உலகத்திலேயே பொய்யையே வரலாறாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரே வரலாறு இந்திய வரலாறுன்னு சொன்னார். உண்மை அதுதான், பொய்யை வரலாறு என்று திரித்திருக்கிற ஒரே வரலாறு இந்தியன் ஹிஸ்டரி தான். ஏனென்றால் உண்மை வரலாறு இந்த நாட்டில் பலருக்கு தெரிவதே இல்லை. நாட்டில் அடிப்படையாக என்னென்ன தியாகங்களை நாம் செய்திருக்கிறோம் என்பது முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சு, நாமெல்லாம் எங்கேயோ வேட்டுக்கிறதுலேருந்து வந்த மாதிரியும், ஏதோ கைபொருள் கணவாய் வழியாக எங்கேயோ பொழைக்க வந்தவங்க மாதிரியும், இவங்கெல்லாம் இந்திய நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து அப்படி வளர்ந்தவ மாதிரியும் ஒரு தப்பான ஒரு மாயை, ஒரு கற்பனை வரலாற்றில் இடம்பெற்று விட்டது. இந்த 75 வருஷத்தில் இந்திய வரலாற்றை எப்படி எப்படியெல்லாம் திருத்தி எழுத முடியுமோ அப்படி திருத்தி எழுதி விட்டார்கள். நாம் படித்த, நீங்கள் படித்த, நம்ம அத்தா நம்ம தாத்தா படித்த ஹிஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சுன்னா, முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணத்தோடு நம்ம படிக்கவே முடியாது. இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்கு. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அவுரங்கசீப்பை போல முகலாய அரசர்களிலேயே சிறந்த அரசர் கிடையாது. அவுரங்கசீப்னு ஒரு பெரியார், அவர் அரசாங்க பணத்தில் ஒரு நாள் கூட சாப்பிட்டதே இல்லை, அவ்வளவு சிறந்த அரசர். தொப்பி நூல் எல்லாம் கோர்த்து தொப்பி தைப்பார், அதை வெளியில் கொண்டு போய் வித்துட்டு வர சொல்லுவார்,
அதில் வர்ற காசில் தான் தான் குடும்ப செலவுக்கு செலவுக்கு பயன்படுத்துவார். அதுக்கு முன்னாடி இருந்த ஷாஜகானாக இருக்கட்டும், அக்பராக இருக்கட்டும், ஜஹாங்கீராக இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய காசு பணங்களை தாறுமாறாக செலவு செய்தார்கள். ஆனால் அரசாங்கத்தின் பணத்தில் ஒரு நாள் கூட ஒரு நேர சாப்பாடு கூட நான் சாப்பிடக்கூடாது என்ற விஷயத்தில் வலுவான நம்பிக்கை உறுதியோடு இருந்தவர் தான் அவுரங்கசீப். அவர்கள் ஹாஜா மாசூம் ராமத்துலான ஒரு பெரிய ஆட்டம் முறிதாயிருந்தாங்க, பையத்தாயிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட நீங்க பையத்தாகிறதா இருந்தா நீங்க அரசர், அரசரிடத்தில் இந்த பொருளாதார விஷயங்கள்ல ஹலாலான வருமானம் விஷயத்தில் ஒரு சரியான பேணுதல் இருக்காது, நீங்க அப்படி பேணுதலா இருக்க முடியும்னு நான் முறிந்தரேன்னு சொன்னார். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கை பொழுதெல்லாம் நான் இதை மாற்றிக்கொள்கிறேன் என்று உறுதியோடு பையத் உடன்படிக்கை செய்தார். அது கடைசி வரைக்கும் காப்பாத்தினார் அவுரங்கசீப். இன்றைக்கெல்லாம் குர்ஆன் வந்து பிரிண்டிங் மிஷினில் போட்டு நம்ம பிரிண்டிங் ஆகி பெயிண்டிங் பண்ணி வருது. அவுரங்கசீப் காலத்தில் பிரிண்டிங்லாம் கிடையாது. 18வது நூற்றாண்டு ஜெர்மனில் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பிறகு தான் மற்ற பிரிண்டிங்கிறதே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கையெழுத்து பிரதிகள் தான். ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேனாவில் கட்ட பேனா இங்க் இருக்கா, தொட்டு 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 எழுதுவாங்க. எழுதிய பிரதிகள் தான் அது ஆங்காங்கே விற்பனையாக வைக்கப்படும். அது போல குர்ஆன் வந்து அவங்க கைப்பட எழுதுவாங்க, எழுதியதை கொண்டு போய் விற்பனை செய்வார்கள். அதில் வருகிற காசை வச்சு தன்னுடைய குடும்ப வருமானத்தை பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு மிக மிக நேர்த்தியான முறையில் வாழ்ந்து பிறந்ததை தான் அவுரங்கசீப். நான் சொன்ன ஹிஸ்டரி நீங்க வச்சுட்டு இந்தியன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இந்துக்கள் மீது பொறாமை கொண்டார், கோயில்களை இடித்தார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு அவரை பற்றி ஒரு தப்பான பிரச்சாரம் தான் பேசப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் இந்த ஞான வாபி மசிதின் ஒரு பெரிய கியான் வாபி மசிதின் பெரிய பிரச்சனை நடந்தது. அதுபோல அந்த சுற்று வட்டாரத்தில் பல கோயில்களை அவுரங்கசீப் இடித்தார்னு சொல்லி ஒரு தவறான துப்பிரச்சாரம் உண்டு. ஆனால் உள்ள உண்மையான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே கோயில்களில் வேலை செய்த பூசாரிகளில் சில பேர் கும்பிட வந்த பெண்ணை தவறாக பயன்படுத்தி விட்ட காரணத்தினால் கருவறையே அதனுடைய மரியாதை இழந்து விட்டது என்று அரசரிடத்தில் முறையீடு செய்தார்கள். எனவே அந்த இடத்தை முழுமையாக இடித்து விட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று அரசரிடத்தில் முறையீடு செய்து அவுரங்கசீப் பொறுப்பேற்று அதை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு புதிதாக கட்டி தந்தார். அதுதான் ஞானவாபி மஸ்ஜித். அது பக்கத்தில் இருக்கிற கோயில். ஆனால் எப்படி திருச்சிட்டாங்கன்னா, கோயில்களை இடித்து கட்டி தந்தாருங்கிறத, இந்த கட்டி தந்தாருங்கிறத கட் பண்ணிட்டாங்க. இடிச்சார் இடிச்சார் இடிச்சாருன்னு ஹிஸ்டரியில் பரவிடுச்சு. அவரை போல நீதமான ஒரு ஆட்சியாளர் வேற யாருமே இல்லை. ஷாஜகான் தன்னுடைய மனைவிக்காக தாஜ்மஹாலை கட்டினார். அவர் அரசாங்கத்தினுடைய பொதுமக்களின் வரி பணத்தை இப்படி பயன்படுத்திட்டாரே அப்படிங்கிற வேகம் அவருக்கு இருந்துச்சு அவுரங்கசீப். அதனால சொந்த தகப்பன்னு பார்க்காம ஜெயில அடைச்சார். நாம என்ன அவன் ஹிஸ்டரியில் என்ன சொல்றோம்னா, சொந்த தகப்பனையும் சிறையில் அடைத்தார் அப்படின்னு. ஏன் அடைச்சாரு, அந்த கேள்விக்கு பதில் இருப்பதே இல்லை. சொந்த தகப்பனா இருந்தாலும் சரியத்துக்கு மாற்றமா நடந்தது தப்பு தானே. மக்களுடைய காசை அறமான வழிமுறையில அதை வந்து ஒரு கபிரஸ்தான் கட்டுறதுக்கு பதிலாக இவ்வளவு பெரிய விசாலமா கட்டின உடனே அவருக்கு வேகம் வந்துருச்சு. அரசர் பொறுப்பேற்ற உடனே அவரை கொண்டு போய் ஜெயில இல்லை, அந்த தாஜ்மஹாலுக்கு எதிரில ஒரு சின்ன கட்டடம் இருக்கு, பில்டிங் பள்ளிவாசல் உள்ளே இருக்கிறது, அங்கே கொண்டு போய் உட்கார வச்சார். நீ இங்கே தான் இருக்கணும், எக்காரணம் கொண்டு வெளியில் வரக்கூடாது. நாம் தாஜ்மஹாலுக்கு போயிருக்கோம், அந்த ஷாஜகான் தங்கியிருந்த செங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிற அந்த பள்ளிவாசலுக்கு போயிருந்தோம். அங்கே இருந்தார் பள்ளிவாசலில், ஏத்தி காப்பு மையத்திலேயே இங்கேயே இருங்க, நீங்கள் வெளில போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டார். இப்படி ஒரு மிகப்பெரிய நீதமான ஆட்சியாளர் என்று சொன்னால் அவுரங்கசீப். ஆனால் அவுரங்கசீப்பை பற்றி கண்டது கடிதுன்னு ஹிஸ்டரி எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவுரங்கசீப்புடைய தாதானா ஷாஜகானுடைய தாப்பனார் அக்பர்.
அக்பர் மாதிரி ஒரு மோசமான ஆட்சியாளர் யாருமே இல்லை. தெரியுங்களா, அக்பரை பத்தி என்ன எழுதுறான், த கிரேட் அக்பர், ஜலாலுத்தீன் அக்பர் அப்படி இப்படின்னு ஹிஸ்டரி எழுதுறான். உண்ணா நம்பர், தீனுக்கு துரோகம் செய்த துரோகி அவன். நான் ஏன் இதை இவ்வளவு பகிரங்கமா சொல்றேன்னு சொன்னா, இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் பாணியில விடாம, இந்துக்கள் இந்துக்களாக வாழாமல், இந்த மாதிரி ரெண்டு பிரிவா இருக்கூடாது, ரெண்டை ஒன்னா சேர்த்துன்னு ஒரு புது மதத்தை உருவாக்குறாங்க. அந்த மதத்துக்கு பேர் தீன இலாஹி என்று பெயர். தீன இலாஹி இறை மதம்னு உருவாக்கி, அதுல இருந்த பாதி இதுல இருந்த பாதி எல்லாத்தையும் கொலாபஸ் பண்ணி ஒரு புதிய மதத்தை உருவாக்கினார். இந்துக்கள் திருமணத்தின் போது தாலி கட்டுறாங்க. அப்போ நாம என்ன செய்யணும், சரி அதுக்கு கருகுமணின்னு ஒரு மெத்தேடை கொண்டு வந்தார் தான், அவரு தான் பண்ணது. கருகுமணிங்கிற ஒரு மெத்தேடை அவங்க தாலி கட்டினா இதுக்கு அதே மாதிரி இங்க இரண்டையும் ஒன்றாக்கி ஒரே மாதிரியாக ஒரு மதமாக உருவாக்க வேண்டும் என்று மதத்தையே கொலாபரேஷன் பண்ணவர் அவர் தான். அந்த சமயத்தில் நிறைய உலமாக்கள் போராடினார்கள். மிகப்பெரிய அளவில் போராடிய பெருந்தகை முஜத்தி அல்ஃபசானின்னு ஒரு பெரியார், பஞ்சாப் பக்கத்தில் சரிஹிந்துன்னு ஒரு ஏரியா, சையீத் அகமது சரிஹிந்தி ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு ஒரு பெரியார். அவங்க வந்து கடுமையாக அரசனுக்கு எதிராக போராடினார். நீ செய்யறது மாபெரும் துரோகம், இஸ்லாமை நீ புதைக்க நீ முயற்சி செய்கிறாய், நாங்கள் போராடுவோம் அப்படின்னு போராடினார். ஒரு கட்டத்தில் இவர் இருந்தா தான் என்ன சொல்லுவாங்க, ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சு வச்சிட்டான் அக்பர். ஆனால் விடுவதாக இல்லை, ஜெயிலில் இருந்துகிட்டு கடிதம் எழுதிட்டே இருந்தாங்க மக்களுக்கு, தயவு செஞ்சு இந்த மக்களே நீங்க அரசனுடைய பேச்சை கேட்டு உங்க ஈமானை இழந்துடாதீங்க, அல்லாஹும் ரசூலும் தான் நமக்கு முக்கியம், அந்த அடிப்படை ஈமான் நீங்க தொலைச்சிடாதீங்க, அரசர் தன்னுடைய போக்குக்கு தம் இஷ்டத்திற்கு மார்க்கத்தை வளைக்க பார்க்கிறார். கடிதம் எழுதினாங்க, அவங்க எழுதின கடிதம் எல்லாம் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கடிதங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. பாரசீகத்தில் உருதுவில மக்தூபாத்தே ரப்பானி என்ற பெயரில் அவருடைய கடிதங்கள் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற கடிதங்கள். அவர் தான் முதல் முறையாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக பெரிய போராடினார். ஆனால் வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் கிரேட் அக்பர்னு போடுவோம், அவருக்கு பேர் த கிரேட் அக்பர், ரொம்ப மிகச்சிறந்த மிகப்பெரிய அக்பர். அவர் பண்ண தப்பை வேற யாருமே செய்யலை. ஆனால் அவர் இந்த தீனையே குலைக்க முற்பட்ட காரணத்தினால அவரை பத்தி எழுதும் போதெல்லாம் கிரேட் அக்பர் எழுதுறான். தீனை நிலைநாட்ட முற்பட்ட அரசர்கள் எல்லாம் நல்ல அரசர்களாக இல்லை, எனவே அவர்கள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, இந்துக்களுக்கு துரோகம் பண்ணாங்க, இசையை வெறுத்தார் அப்படி இப்படின்னு அவுரங்கசீப் பத்தி எழுதுறான். நாம் எதற்கு நான் சொல்லவில்லை என்றால், இந்திய வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அடையாளப்படுத்தி சொல்கிறேன். அதே போல்தான் முகமது பின் காசிம் படையெடுத்து வந்தார், படையெடுத்து வந்தார் வாழால் பரப்பப்பட்டதுன்னு ஒரு தப்பான துப்பிரச்சாரத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனா ஒரிஜினல் ஹிஸ்டரி என்ன தெரியுங்களா, முகமது பின் காசிம் இந்த நாட்டுக்கு அவரா வரல, 17 வயசு பையன் அவரு, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான் ஆட்சிக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த நாட்டில் அரபு நாட்டில இருந்து கப்பல் வழியாக வியாபாரம் செய்யறதுக்கு வந்திருந்தாங்க. சிந்து நதியில, சிந்து நதி கரையில ஒரு பெரிய புத்தகம் இருக்கு, சிந்து நதி கரையில வந்து அரபு நாட்டில இருக்கிற வியாபாரிகள் வியாபாரம் செய்ய வந்திருந்தாங்க. அந்த அரபு நாட்டு மக்களுடைய அந்த கப்பல்களை எல்லாம் சூறையாடினார்கள் புத்த மத தலைவனுடைய ஆட்கள். அப்போது அந்த பகுதியை ஆட்சி செய்தவன் தான் புத்த மன்னன் தாகே அப்படின்னு ஒரு ஆள், அவனுடைய ஆட்கள் அப்படியே அவனுடைய கப்பலை சூறையாட்டான் கொள்ளை அடிச்சிட்டாங்க. நீதி கேட்டு அரசன்கிட்ட வந்தாங்க, வந்த இடத்துல கொலை பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டான் அந்த அரசன் தாகே அப்படின்னு ஒரு ஆள். அப்போ அதை நீதி கேட்டு அரபு நாட்டில இருந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தூதுவர்களை அனுப்பி வைத்தார், வந்து எங்க நாட்டை சார்ந்த இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கு நீதி தேவை. நீதி தேடி வந்த தூதுவர்களையும் கொலை பண்ணிட்டாங்க. சர்வதேச மரபுப்படி தூதுவரா வந்தவரை கொலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அப்ப கொலை பண்ண உடனே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வேகம் வந்துருச்சு, படைய அனுப்பிச்சு வச்சார். முகமது பின் காசிம் 17 வயசு, வேகமா அனுப்பி வச்சார், வந்தாரு, வென்றார்கள், இந்த நாட்டில் முதல் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டினார்கள். அப்படி வந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள்.
அப்படி வந்த உடனே அவங்க நீதமான ஆட்சியை நிலைநாட்டியதை பார்த்த மாத்திரத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்களோ அவர்கள் மக்களிடத்தில் மிகவும் நீதமான முறையில் நடந்து கொண்டார்கள். மக்களுக்கு நீதியை சரியான முறையில் வாங்கி கொடுத்தார். இதை பார்த்த மாத்திரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மன்னர்கள் இந்தியாங்கிறது நாம இப்ப பார்க்கிறோம், இந்தியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே இந்தியா கிடையாது. அந்த இந்தியாவை ஆக்கினதே முஸ்லிம்கள் தான். மொத்தம் 500 நாடுகளாக இருந்தது இந்தியா. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இங்கிட்டு பார்த்தா சேரன் சோழன் பாண்டியன், மராத்திய மகாராஷ்டிரா பார்த்தா சிவாஜி ராஜபுத்திரர்கள், அந்த பக்கம் குஜராத்துக்காரன் பார்த்தா அங்கிட்டு சில பேர், இந்த பக்கம் பார்த்தா வங்கதேசம் அங்கிட்டு சில பேர், அதுவும் இல்லாமல் வடக்கு பகுதியில லோடி வம்சம் சைர வம்சம். இப்படி மொத்த இந்தியாவை 500 சமஸ்தானங்கள், 500 நாடுகளாக இருந்ததா இந்தியா. அப்ப 500 நாடா இருந்ததும் ஒன்னா மாத்தினது யாருன்னா இஸ்லாமியர்கள் தான். முஹம்மது பின் காசிம் உள்ள வந்தாரு, அவருடைய நீதமான ஆட்சியை பார்த்துவிட்டு பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாம் முறையீடு செய்தார்கள், எங்க நாட்டு மேலே போர் தொடுங்க, எங்களுக்கு நீதமான ஆட்சியை நீங்க வாங்கி கொடுங்க, எங்கள் அரசர்கள் எங்களுடைய வரி பணத்தை எங்களுடைய விவசாயங்களை எல்லாம் அபகரிக்கிறார்கள், நீதமான ஆட்சியை நீங்க நிலைநாட்டுங்கன்னு மக்களே சேர்ந்து அரசனிடத்தில் முறையீடு செய்ததால் தான் முஹம்மது பின் காசிம் இன்னும் விரிவுபடுத்தினாரே தவிர அவர் ஒன்றும் சும்மா வந்து நாடு பிடிச்சிட்டு பொழுதுபோக்குக்காக வரல. வந்தவரை வலுக்கட்டாயமாக மக்கள் போராட வைத்தார்கள். நீங்க எங்க பக்கத்து நாடுகளுக்கும் உங்களுடைய நீதமான ஆட்சியை நிலைநாட்டுங்கன்னு சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு நீதமாக நடந்து கொண்டவர்கள் தான் இஸ்லாமிய மன்னர்கள். அந்த வரிசையில சுல்தான் இல்துமிஷ்னு ஒரு பெரிய மன்னர் இருந்தார், மிக நேர்த்தியான ஆட்சியாளர் சுல்தான் இல்துமிஷ். ஹாஜா முஹிதீன் சிஷ்டி ராமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் வழியா ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர் அந்த பக்கம் அஜ்மீர் பக்கம் வர்றாங்க. அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் பிருத்விராஜன் ஒரு ஆள், ரொம்ப மோசமான ஆட்சியாளர். அப்ப மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு இங்கு பாடம் நடத்துகிறார்கள் ஹாஜா முஹிதீன் சிஷ்டி. கூட முறியீடுகள் எல்லாம் பெரும் கூட்டமாக திரள்வதை பார்த்துவிட்டு இவர்கள் ஒன்று சேர்ந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி துரத்துறான், நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹாஜா முஹிதீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை துரத்துகிறான் பிருத்விராஜன். ஒரு கட்டத்தில் நீ என்ன வேண்டாலும் செய், நான் இதை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு கடுமையான முறையில் ஜோசியர்களை வச்சு அவனை வச்சு இவனை வச்சு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சான். அப்ப அவங்க துவா செஞ்சாங்க, ரப்பே இவனுடைய ஆட்சி இந்த பூமியில இருந்து அகற்றி விடும் துவா சொன்னாங்க. நாளைய தினத்தில் ஒரு மன்னர் உன்னை கொன்று உன்னை வெற்றி கொள்வான், நான் ஒரு இஸ்லாமிய மன்னரின் கைகளில் உன்னை ஒப்படைச்சிட்டேன் துவா செஞ்சாங்க. அப்படி பிருத்விராஜன் எதிராக ஹாஜா சித்திரமத்துலா துவா செய்த போதுதான் கோரி முகமது படையெடுத்து இந்தியாவுக்கு வந்தார். பிருத்விராஜனை தோற்கடித்தார். இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி நிலை நிறுவப்பட்டது. நாம் எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், சும்மா ஒன்றும் வரல, ஒரு இறை நேசரின் துஆவின் பிரதிபலனாகத்தான் இந்தியாவில் இஸ்லாம் நிறுவப்பட்டது. அதன் பிறகு டெல்லியை இல்துமிஷ்ங்கிற ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சார், மிக நீதமான ஆட்சியாளர். உலக வரலாற்றில் என்ன எழுதுறாங்கன்னா, டெல்லிய வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய தொழில் நகரமா மாத்தினது இல்துமிஷ் தான். கொலை கொள்ளை திருட்டே இல்லாம ஆக்கினார். அவருடைய ஆட்சி காலத்துல ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அரேபிய தேசத்தை ஆட்சி செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு நீதமான ஆட்சி இருந்துச்சு. அந்த அளவுக்கு நீதமான ஆட்சியை இந்தியாவில் கொடுத்தவர் சுல்தான் இல்துமிஷ் என்ற ஆட்சியாளர். நீங்கள் வரலாற்றில் படித்து பார்த்தா அவரை பத்தி சும்மா ஒரு அரை பக்கம் போட்டுப்பாங்க, முடிச்சுவாங்க. ஏனென்றால் அவர் மிக நேர்த்தியான ஆட்சியாளர். ஒரே காரணம், முஸ்லிம்கிற காரணத்துக்கு அவரை பத்தி பேச மாட்டார். ஹாஜா முஹிதீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்க ஏரியாவில் ஒரு ஏழை அவருடைய நிலம் அபகரிக்கப்பட்டுச்சு. அப்போது அவருக்கு நீதி தேடி அஜ்மீர்லேருந்து நடந்தே வந்தாங்க டெல்லிக்கு. 300-400 கிலோமீட்டர் நடந்தே வந்தாங்க. நீதி தேடி வருகிறார்கள். வருகிற போது இந்த தகவல் தெரிஞ்ச உடனே, செய்தி நீங்கள் சொல்லியிருந்தா நான் உங்களை தேடி வந்திருப்பேனேன்னு சொன்னார் அந்த அரசர். இல்லை, ஒரு அநியாயக்காரருக்கு அநீதம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அவருக்கு நீதி தேடி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக
அதற்கு நீதியை ஏற்பாடுகளை செஞ்சு தண்டனை கொடுத்தார். அதன் பிறகு சொன்னார், மக்கள் நேரடியாக அரசரை சந்திக்க முடியறதில்லை, பலருக்கும் சந்தேகம். பிரதமர் நம்ம நேரடியாக சந்திக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏ எம்பி நேரடியாக சந்திக்க முடியுமா? எவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனால அரசரை நேரடியாக சந்தித்து குறைகளை சொல்வதற்கு வழி இல்லை. அதனால ஒரு பொது அறிவிப்பு செஞ்சார், ஒவ்வொரு வார ஜும்மாவுக்கு ஜாமியா மஸ்ஜிதுக்கு நான் வருவேன். ஜாமியா மஸ்ஜிதுக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் வெள்ளை டிரெஸ் தான் போட்டு வருவாங்க. யாருக்காவது அநியாயம் செய்யப்பட்டிருந்தா அவங்க கலர் டிரெஸ்ல வரணும்னு அறிவிப்பு செஞ்சாரு. கலர் டிரெஸ்ல வரணும், கலர் டிரெஸ்ல வந்திருந்தாலே அவருக்கு ஏதோ பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். நான் தனியா கூப்பிட்டு விசாரிப்பேன்னு அறிவிப்பு செஞ்சார். அதன் பிறகு அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த நபரும் அநீதம் செய்யப்படவே இல்லை. அப்படிப்பட்ட நீதமான ஆட்சியாளர் தான் சுல்தான் இல்துத்மிஷ். ஆனா அவர் நீதமான ஆட்சியாளர் ஹிஸ்டரியில் இருக்கார். ஆனா மனுநீதி சோழனை பத்தி பெருசா பேசுவோம், ஏன் தெரியுங்களா? மன்னீதி சோழன் ஒரு மாடு இறந்துச்சு, அந்த மாட்டை வந்து தேர்ல இறந்து வச்சுட்டான், உடனே அவரை தேர்ல வச்சு அடிச்சிட்டான். இவரும் நீதமான ஆட்சியாளர் தான், அவரும் நீதமான ஆட்சியாளர் தான். ஏன் அந்த ஹிஸ்டரியை பரவமாக்குறான் தெரியுங்களா? மாட்டுக்காக மனுஷனை கொலை பண்றது தப்பில்லைன்னு புரிய வைக்கணுங்க இருக்கா நடக்குது. மாட்டிறைச்சி அரசியல் இருக்கா இல்லையா? ஒரு பசு மாட்டுக்காக ஒரு மனுஷனை சாகடிச்சா தப்பில்லைன்னு மக்கள் மனசுல பதிய வைக்கணுங்கிறதுக்காக செய்கிற ஒரு துவேஷ வரலாறு தான் அது. நாம் அதை உண்மையை விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன். ஆக இதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்றில் எங்கெங்கோ ஒரு குளறுபடிகளை செய்தார்கள். சுல்தான் இல்துத்மிஷ் வந்து அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுடைய நீர் தடாகத்தை டெல்லியில வச்சு ஹவுலே ஷம்சி அப்படின்னு ஒரு பெரிய நீர் தடாகத்தை அமைச்சார். கிட்டத்தட்ட 2 மைல் அகலம், 10 மைல் தூரம், அவ்வளோ பெரிய ஏரிய சுல்தான் இல்துத்மிஷ் டெல்லியில நிறுவனார். அல்லாட்ட கேட்டார், ரப்பே இந்த மக்கள் தண்ணீருக்காக தடுமாறுகிறார்கள், ஒரு சரியான நீர் ஊற்றை ஏற்பாடு செஞ்சுடன் துவா செஞ்சாங்க. அன்று இரவு நபிசல்வாசர் கனவில் தோன்றி ஒரு குதிரையிலே பயணம் செய்தார்கள். ஒரு குதிரையிலே பயணம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் முடிச்ச அந்த குதிரை, அந்த குதிரை வேகமாக மண்ணை தட்டியது. அந்த இடத்துல மண்ணில் தண்ணீர் கொத்து கொண்டு நீர் விட்டு வந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்துத்மிஷ் இந்த இடத்துல நீ ஏறி அமைச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் வஜ்ர தொழுத உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் காட்டிய அந்த இடத்தை நோக்கி பயணப்பட்டு போனார். அவர் போன இடத்துல தண்ணீர் ஊற்று பெருகி இருந்தது. குடிச்சு பார்த்தா ஆக சிறந்த தண்ணீர். அந்த இடத்துல பெரிய ஒரு பெரிய நீரூற்று ஏரி அமைச்சர் ஹவுலே சம்சின் விக்கிபீடியா நீங்க தேடிப்பாங்க. மிக பிரபலமான வரலாறு உருவாக்கினார். இப்படிப்பட்ட உண்மையான தியாகிகள், உண்மையான வரலாற்றாசிரியர்கள், வரலாறுகள் இந்த நாட்டில் நமக்கு கூட தெரியாது. கஜ்ரி முகமது 17 தடவை படையெடுத்தார், 17 தடவை படையெடுத்தார், கோயில்களை படையெடுத்தார், சோமநாதர் ஆலயத்தின் மீது படையெடுத்தார் படையெடுத்தார் படையெடுத்தார்னு சொல்லி கொள்ளக்காரனாக அவரை மாத்திட்டாங்க. ஆனா அவர் மாதிரி ஒரு நீதமான ஒரு நேர்மையான ஒரு அரசரை வரலாற்றில் பார்க்க முடியாது. மஹ்மூது கஸ்னவி என்று அவருக்கு பெயர். அவர் காலத்தில் அபுல் ஹசன் கிர்கானி என்ற ஒரு பெரியார் இடத்தில் அவர் முறிது வாங்கியிருந்தார். 17 தடவை ஏன் படையெடுத்தார்னு சொன்னா, இங்கே பார்ப்பனர் எல்லாம் சேர்ந்து கோயில எல்லா இடத்திலும் நடக்கிற அதே கோல்மால்களை அங்க பண்ணியிருந்தாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரிடத்தில் முறையீடு செய்தார்கள், நீங்கள் இங்கே இருக்கிற அநியாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நீங்கள் படையெடுத்து வந்து நீங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள்னு சொன்னாங்க. அதன் காரணமாக படையெடுத்து வந்தவர் தான் கஸ்னி முகமது. 17 தடவை 16 தடவை படையெடுத்து தோத்துட்டார். கடைசியா ஒரு நாள் இரவு அவங்க ஷேக்கு கொடுத்த ஒரு புனிதமான வரக்கத்தான ஜுப்பா ஒன்று இருந்தது. அந்த ஜுப்பாவை எடுத்துக்கொண்டு தலையில உடம்புல மாட்டிக்கிட்டார். யாருன்னா, இது ஒரு இறை நேசரின் ஆடை, அவர் எனக்கு பரக்கத்தாக கொடுத்த ஆடை. எப்படி யூசுப் அலை இஸ்லாம் தான் அணிந்த ஆடையை கழட்டி தகப்பனுக்கு கழட்டி கொடுத்தாங்களோ அந்த பரக்கத்தில் கண் பார்வை கூட தெரிந்திருக்கிறது. ஒரு இறை நேசர் என்னுடைய ஷேக் கொடுத்த அந்த டிரெஸ், இந்த ஜுப்பாவின் பரக்கத்தினால கேட்கிற யாருலா இந்த போர்ல எனக்கு வெற்றியை கொடுன்னு வாசினார். தஹஜ்ஜத் நேரத்தில் புறப்பட்டு போகணுங்கிற எண்ணம் வந்தது. வேகமாக புறப்பட்டு வந்தார், வெற்றி கண்டார். வெற்றியோடு போய் தன்னுடைய சேகரத்தில் போய் சொன்னார், நான் வெற்றி பெற்று விட்டேன்,
உங்களுடைய ஜிப்பாவுடைய பரக்கத்தை நான் துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. யாருன்னா இந்த ஜிப்பாவின் பரக்கத்தினால் இந்த வெற்றியை கொடு அப்படின்னு கேட்டேன். நீ தப்பு செஞ்சிட்ட, அரசனுடைய குணம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க. அரசர்கள் வெற்றியை மட்டும்தான் கேட்பார்கள், நீ கூடுதலா யாருனா அந்த மக்களுக்கு ஹிதாயத்து கொடுன்னு ஒரு வார்த்தை சேர்த்து கேட்டிருக்கலாமே, நீ ஏன் அந்த தப்பு செஞ்ச, அரசனுடைய குணம் உனக்கு இன்னும் போகலன்னு சொன்னாங்க. நீ இந்த வெற்றியை கேட்டாய், இந்த ஜிப்பாவின் பரக்கத்தில் அந்த மக்களுக்கு ஈமானை கொடு என்று சேர்த்து கேட்டு கூடாதா என்று சொன்னாங்க. நான் எதற்கு சொல்லுவது என்றால், கஜினி முகமது படையெடுத்தார் படையெடுத்தார் படையெடுத்தார்னு அவரை ஒரு சர்வாதிகாரியை போல, கோயிலை கொள்ளையடித்தவரை போல வரலாற்றில் காட்டப்பட்டு விட்டது. ஆனால் உண்மை வரலாறு அதுவல்ல என்பதை நாம் தெரிந்தாகும். இப்படி வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையிலே தான் இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றில் உண்மையான வரலாறு நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்திய சுதந்திரத்திற்காக 100 வருஷம் முதல் 100 வருஷம் போராடியவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். அப்ப இந்த காந்திஜி இல்லை, நேருஜி இல்லை, வல்லபாய் பட்டேல் இல்லை, யாரும் இல்லை, முஸ்லிம்கள் மட்டுமே போராடினார். அவங்கெல்லாம் வேர்வை சிந்தனாங்கன்னா நம்ம ரத்தம் சிந்தனும். வரலாறு தெரியாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்ப படிக்கிற 10th+1+2 படிக்கிற பையனை கூப்பிட்டு, டே உனக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேளுங்க. காந்திஜி, நேருஜி, அந்த ஜி, இந்த ஜி, வல்லபாய் பட்டேல் ஜி, எல்லா ஜியும் சொல்லுவான். ஒரு முஸ்லீம் பெயர் கூட தெரியாது, ஒரு முஸ்லீமின் பெயர் தெரியாது. அப்படி ஒரு தப்பான வரலாறு திணிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் வரலாறு முழுக்க படித்து பாருங்க, முஸ்லீம்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பயங்கரவாதி டெரரிஸ்ட் படத்தை வரடா அப்படின்னு சொன்னால், அவன் வீரப்ப மாதிரி ஒரு மீசையை போட்டு பங்கு வச்சு கையில் அருவாள் வச்ச மாதிரி படம் வரைஞ்சி காமிப்பான், இவன் தான் பயங்கரவாதி. இப்போ இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி படத்தை வரைய சொன்னால், அவன் வந்து தலப்பா கட்டி தாடி வச்சு ஜிப்பா போட்டு கையில் துப்பாக்கி வச்சுருக்க மாதிரி தான் படத்தை வருவான். அப்போ எந்த அளவுக்கு இதயத்தில் விஷம் விதைக்கப்பட்டு விட்டது என்பதை யோசித்து பாருங்கள். யாரு கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா தீவிரவாதினாலும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையை உருவாக்கி விட்டார்கள் வரலாற்று. அப்படி ஒரு மாயையை உருவாக்கி விட்டார்கள், தீவிரவாதினாலும் இந்த கோலம் தான், ஒசாமா பின் லேடன் மாதிரி கோலம் போட்டிருந்தா தான் தீவிரவாதி. ஒரு தப்பான அபிப்பிராயத்தை இந்த சமூகத்தில் வரலாற்றில் புத்தகங்களினுடைய விஷத்தை விசைச்சு அப்படியே ஒரு தலைமுறை உருவாகி விட்டது. எவ்வளவு பெரிய பேராபத்து தெரியுங்களா, எவ்வளவு பெரிய பேராபத்து யோசித்து பாருங்கள். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு நீ காந்தியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், நீங்கள் அதிகபட்சமாக வேர்வை சிந்தினாங்க. ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அது இது உப்பு சத்தியாகிரகம், சரிதான். உயிரை கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. பகதூர் ஷா ஜாஃபர் என்று இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய முகலாய பேரரசர்களில் கடைசி பேரரசர், அவுரங்கசீப்புடைய மகன் பகதூர் ஷா ஜாஃபர், அவர் தான் இந்தியாவினுடைய கடைசி பேரரசர். அவர் இருக்கும் போதுதான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை கொண்டு வந்து இந்த நாட்டில் நிறுவுகிறார். முதல்ல இந்த இங்கிலீஷ்காரன் உள்ள வரும்போதே 400 ஹாஜிகளை கொலை பண்ணி தான் இந்தியாவுக்குள்ளாரே வந்தான். நமக்கு தெரியாது தியாகத்தின் தினம் பச்சைன்னு அப்துல் சமத் எழுதியிருக்கார், அற்புதமான வரலாறு அதில் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் அப்படின்னு ஹிஸ்டரி படிச்சிருப்போம், போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா வரும்போதே கொள்ளையடிச்சுட்டு வந்தவன்தான் உலகாரப்பே. ஹாஜிகள் எல்லாம் கொச்சின் துறைமுகத்தில் இருந்து 400 ஹாஜிகள் கப்பலில் ஏறி ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு மாதிரி ஹஜ்ஜுங்கிறது 6 மாசம் 7 மாசம் பிரயாணம், கப்பல் பிரயாணம். அப்ப கப்பல் பிரயாணத்தில் புறப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள் ஹாஜிகள். 6 மாசத்திற்கு தேவையான உணவு பொருள் பொருளாதாரத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் வாஸ்கோட காமாவினுடைய படை கப்பல் அப்படி வருகிறது. இந்த ஹாஜிகள் இவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறவங்க புனித யாத்திரை நிறைய காசு பணம் வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே சுத்தி வளைச்சு அந்த 400 ஹாஜிகளையும் கொலை பண்ணாங்க. 400 ஹாஜிகளுடைய பொருளாதாரத்தையும் கொள்ளையடிச்சுட்டு தான் இந்தியாவில் வந்து கள்ளிக்கோட்டைக்கு வந்து இறங்கினாங்க.
காலிக்கட்டுக்கு வந்து அப்படித்தான் இறங்கினாள். இந்த வரலாறு இப்படியே கூசு முழுகப்பட்டு விட்டது. இந்தியாவிற்கு வரும்போது முதல் தியாகிகள் யாருன்னா முஸ்லிம்கள் தான். அதன் பிறகு ஒரு 50 வருஷத்துல இந்தியாவில் ஹஜ் பயணமே ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னா மனித தஃபா இலைஹி சபீலா, ஒன்று உடல் வசதி இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கணும், ரெண்டாவது பொருள் வசதி இருக்கணும், பயணத்திற்கு பாதுகாப்பு இருக்கணும், அப்பத்தான் ஹஜ் கடமை. பணம் இருக்கு, பொருளா உடல் ஆரோக்கியம் இருக்கு, ஆனா பயணத்திற்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அன்றைக்கு இருந்த உலமாக்கள் ஹஜ்ஜு செய்வது இந்திய முஸ்லிம்களுக்கு கடமை இல்லைன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எது, இந்த போர்ச்சுகீசியர்கள் 400 ஹாஜிகளை கொலை செய்த பிறகு இப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சியே உண்டாக்கப்பட்டது. அப்ப நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இப்படி கொலை செய்து விட்டுத்தான் இந்த நாட்டிற்கு உள்ளே புகுந்தார்கள். காலப்போக்கில் அவர்கள் ஆங்காங்கே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி அங்கங்க நிறுவனம் அதை பரவலாக்கிய போது பகதூர் ஷா ஜாஃபர் ஒரு பெரிய தடையாக இருந்தார். ஒரு மிகப்பெரிய பேரரசர், மிகப்பெரிய படைகளை வைத்திருந்தார். எனவே அவரை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு சொல்லி நாடு கடத்தி பர்மாவில் ரங்கூர்ல கொண்டு போய் ஜெயில வச்சாங்க. ரங்கூர்ல கொண்டு போய் ஜெயில வச்சாங்க. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பகதூர் ஷா ஜாஃபர் சாதாரண மனிதர் அல்ல. அவுரங்கசீப் இடத்தில் வந்து தன்னுடைய 2 பசங்க, ஒரு மகன் பேரு மிர்சா மகன், இன்னொருத்தர் பேர் வந்து ஹிதுரு சுல்தான், ஹிதுரு அலி இஸ்லாம் பேர், ஹிதுரு சுல்தான் ஒரு பையன் பேர், இன்னொரு பையன் பேரு மிர்சா மகன் பேர். அப்ப அவுரங்கசீப் வந்து 2 பேரும் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க. அப்ப சொன்னாரு, உங்க பேரை 2 பேரும், என் பசங்க 2 பேரும் ஹாஃபிஸா ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அவுரங்கசீப்பின் முகத்தில் எந்த முகபாவனையும் மாற்றம் இல்லை. சரி, அரசாங்கம் வெளியா இருக்காங்க போல இருக்குன்னு சாயந்தரம் வந்தார். மாலை பொழுதில் வந்து மீண்டும் சொன்னார், உங்க பேரங்க 2 பேரும் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியான்னு கேட்டு அமைதியா இருந்துட்டாங்க. மறுநாள் காலையிலே வந்து மீண்டும் சொன்னார், உங்க பேரங்க 2 பேரும் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க, என் பசங்க 2 பேரும் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்கன்றார். அமைதியா இருந்தார் அவுரங்கசீப். அப்போ அவுரங்கசீப் பார்த்து பகதூர் ஷா ஜாஃபர் சொன்னாரு, உங்க பேரன் மேல உங்களுக்கு பிரியம் இல்லையா, பேர மேல அவ்வளவு பிரியமா இருப்பீங்க, நான் பேர ஹாஃபிஸ் ஆயிட்டாருன்னு சொல்ல நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அவுரங்கசீப் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், யாரின் பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆகிறார்களோ அவருடைய பெற்றோருக்குத்தான் நாளை மறுமையில் கிரீடம் சூட்டப்படும். சூரிய ஒளியை விட ஒளிய மிக மின்னக்கூடிய கிரீடம் அவர் தலையில சூட்டப்படும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவர் ஒரு நபியா என்று யோசிப்பார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அப்ப ஓம் புள்ள ஆபீஸானா, ஓம் தலையில தானே கிரீடம் சூட்டுவாங்க, எனக்கு என்ன அதுல பெருமை இருக்குன்னு சொன்னார். நீ ஆபீஸா இருந்தா நான் அதை கண்டு சந்தோஷப்பட்டிருப்பேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, உன் தலையில் அல்லவா கிரீடம் சூட்ட போகிறது அப்படின்னு சொன்னார். அரண்மனை விட்டு பகதூர் ஷா ஜாஃபர் வெளியில போயிட்டார். 6 மாசம் கழிச்சு ஹாஃபிஸ் ஆகி இந்த அரண்மனைக்குள்ள வந்தார். அப்ப எந்த வேகம் இருந்திருக்கும் பாருங்க, என் பையன் ஹாஃபிஸ் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அவுரங்கசீப் சொன்னார். உடனே வெளியில போன 6 மாதத்தில் குர்ஆனை மன்னம் செய்து விட்டு அரண்மனைக்குள் வந்த போது அவுரங்கசீப் அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்தார் விருந்தினர். என் பையன் ஹாஃபிஸ் ஆயிட்டார், அப்ப என்ன சந்தோஷம் இருக்கு வச்சு பாருங்க. காலங்கள் கடந்தது, பகதூர் ஷா ஆட்சியும் பிடிங்கப்பட்டது, ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு ரங்கூன் சிறைச்சாலையில இருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு நாள் அந்த காலை நேரத்தில் காலை நாஸ்தாவா ஒரு தட்டு, 2 தட்டு கொண்டு வந்தான். தட்டுல ஒரு பெட்ஷீட்டை பொத்தி கொண்டு வந்தான். இங்கிலீஷ்காரன் காலை நாஸ்தா வச்சிருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். காலை நாஸ்தா வச்சிருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு உடனே அந்த பெட்ஷீட்டை திறந்து காமிச்சா, அந்த 2 பசங்க ஹாஃபிஸ் இருக்காங்களா இல்லையா, அந்த 2 பசங்களுடைய தலையை தனியா எடுத்து தட்டுல வச்சிருந்தான். ரத்த வெள்ளத்து காலநாசா சாப்பிடுங்கன்னா, அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் எந்த தேச தலைவனுக்கு தியாகிக்காக இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கா? ஆக உயர்ந்த கொடுமை அது, மிகப்பெரும் சித்திரவதை அது. ஆனா நம்ம காந்தியை தூக்கி பிடிக்கிறோம், நேர்ச்சியை தூக்கி பிடிக்கிறோம். இவ்வளவு பெரிய தியாகம் செய்த தியாகியை வரலாறு மறந்து விட்டதே. தலையை அறுத்து வச்சிருந்தான் காலிதாசா சாப்பிடு, கொஞ்சமும் அலட்டிக்கல, அழுகவே இல்லை. உனக்கு அழுக வரலையா அப்படின்னு கேட்டான். ஏன் நான் அழுகணும், என் பையன் அல்லாவுடைய பாதையில ஷஹீத் ஆயிருக்கான்,
நான் சந்தோஷப்படணும்ப்பா. இஸ்லாமின் பார்வையில் ஷஹீத் என்பது ஆக உயர்ந்த அந்தஸ்து. லவதுத்து அன்முக்குத்தல பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நான் உயிர் துறக்க நான் விரும்புகிறேன் என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறான். எனவே ஷஹீத் என்பது ஒரு பெரிய பாக்கியம். அதை பற்றி உனக்கு என்ன தெரிய போகிறது? நீ வாழுவதற்கு ஆசைப்படுவதை போல் நாங்கள் சாங்குவதற்கு ஆசைப்படுகிற பரம்பரையை சார்ந்தவர்கள், தைமூர் வம்சத்தின் பரம்பரையை சார்ந்தவன் நான். என் பிள்ளை இறந்து போனதற்காக நான் அழமாட்டேன் என்று சொன்னார் பகதூர் ஷா ஜாஃபர். அப்படிப்பட்ட ஒரு வீர வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம். பகதூர் ஷா ஜாஃபரின் பரம்பரையை சார்ந்தவர்கள் நாம். அப்படியே மூடி மறைச்சிட்டாங்கன்னு அப்படி ஒரு தியாகம் நடந்தது. இந்தியாவுக்கு போகும்போது ஒரு பிடி மண் அள்ளிட்டு போனார் பகதூர் ஷா ஜாஃபர். என்னை அடக்கம் பண்ற கபரஸ்தான்ல கூட இந்தியா மண்ணத்தான் போடணும். இப்ப எந்த அளவுக்கு தியாகத்தின் உச்சத்தில் இருந்திருப்பார்கள். குறிப்பாக ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டில் ஆட்சி செய்ய பரவலாக அவர்கள் எல்லா பகுதிகளிலேயும் அவர்கள் பரவலாக ஆட்சியை பிடித்த சமயத்தில் அதற்கு பெரும் தடையாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அதனால குறிப்பாக மதரசாக்கள் ஆங்காங்கே பரவி கிடந்தது. தேவ்பந்த் மதரசா இருந்துச்சு, மற்றவங்களாம் இருந்தாங்க. காசிம் நானூத்வி தான் மதரசாவை தொடங்கினார் ஃபர்ஸ்ட். அவரை போய் ஜெயில வச்சான், அவரை போய் சிறை கிடைக்க வச்சான், என்னென்னமோ செஞ்சான். மதரசாக்கள் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்கு போராடுவார்கள். அதனால இந்தியாவிலும் ஒரு மதரசா இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டான். அதனால பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கணும். மெக்காலேன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தான், லண்டன்ல இருந்து வந்தான் மெக்காலே பிறப்புன்னு ஒரு ஆள். அவன் தான் ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கலாம், மெக்காலே கல்வி முறை. நீங்கள் வரலாற்றில் படித்திருப்பீர்கள், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த பாடத்திட்டத்தை முதல்ல உருவாக்குறது மெக்காலே பிறப்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாமியர்கள் எங்கு படிப்பாங்க தெரியுங்களா? மதரசால தான் படிப்பாங்க, மதரசால தான் படிப்பாங்க. மேத்ஸ் இருக்கும், தாய்மொழி இருக்கும், அரபி இருக்கும், சயின்ஸ் இருக்கும், இதெல்லாம் இங்கே தான் படித்தாங்க. அரபு மதரசாக்கள் தான் படித்தாங்க. மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் குருகுல கல்வின்னு இருக்கும், அங்கே போய் படிப்பாங்க. இப்படித்தான் 1800களில் இந்த நாட்டில் இருந்தது. அப்போ ஒரு முடிவுக்கு வந்தால் மதரசாக்கள் இருந்தால் சுதந்திர போராட்டத்தை பற்றிய வேகமான பேச்சு வளரும். அதனால மதரசாக்கள் எல்லாவற்றையும் அழித்தொழிக்க வேண்டும், ஆளுமூலமாக்கள் உருவாகக்கூடாது என்று ஆங்கிலேயர்கள் முதல் திட்டம் தீட்டினார்கள். மூணு விஷயத்தை திட்டம் போட்டான். ஒன்னாவது, மதரசாக்கள் எல்லாவற்றையும் அழித்துழிக்க வேண்டும், ஆளுமூலமாக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். மூன்றாவது, குர்ஆன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இருந்தால் தானே அவன் குர்ஆனை படித்து படித்து அவர்கள் வளர்வார்கள், குர்ஆனை இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டான். அந்த அவனுடைய திட்டப்படி இந்தியாவின் சுதந்திரத்தின் போது எரிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட குர்ஆன் 300,000 குர்ஆன். 300,000 குர்ஆன்களை ஆங்கிலேயர்கள் எரித்தார்கள், புதைத்தார்கள். இந்த வரலாறு யாருக்குமே தெரியல. உலமாக்கள் அவர்கள் இருப்பதால் தான் இந்த நாட்டில் அவர்கள் தூண்டுகிறார்கள், ஜுமாவில் பயான்களில் பேசுகிறார்கள். அதனால் இந்த மக்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள். உலமாக்கள் எல்லாத்தையும் தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார். டெல்லியிலிருந்து பெஷாவர் வரைக்கும் ஒரு பெரிய ரோடு, நெடுஞ்சாலை. அன்றைய காலத்தில் டெல்லியிலிருந்து பெஷாவர் வரைக்கும் அசோகர் காலத்தினுடைய மரங்கள் நடப்பட்ட ஒரு பெரிய சாலை இருந்தது. ரெண்டு பக்கமும் சாலை. வரலாற்று ஆசிரியர் தாம்சன் குறிப்பிடுகிறார், டெல்லியிலிருந்து பெஷாவர் வரைக்கும் போகிற நீண்ட தூரங்கள், பல 100 கிலோமீட்டர் தூரம், ரெண்டு பக்கம் மரத்திலேயும் ஆளி மூலமாக்கூடிய ஜனாசாக்கள் தூக்கில் போடப்பட்டிருந்தன. மொத்த கணக்கினுடைய கணிப்பின்படி 14,000 சொல்றார். 14,000 உலமாக்களை தூக்கி ஏற்றினார்கள். இந்த வரலாறு யாருக்கு தெரியும்? அன்றைக்கு மதரசா ரஹீமியான்னு சொல்லி வடநாட்டில் ஒரு மதரசா இருந்துச்சு. அதில் ஃபத்வா பிரபலமாக வழங்கப்பட்டு வந்தது, ஃபத்வா ரஹீமியா. இன்றைக்கும் அந்த கிதாப்ல கொஞ்சம் பிரதி இருக்கு. அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஃபத்வா ரஹீமியா மதரசாவுக்கு போனாங்க. அந்த ஃபத்வா தொகுக்கப்பட்டுன்ற மதரசாவுக்கு போனாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஆங்கிலேயர்களுடைய ஆடைகளை கூட அணிவது ஹராம்னு சொன்னாங்க. அவர்களுடைய மொழியை படிப்பது ஹராம்னு சொன்னாங்க. அவனின் இராணுவத்தில் வேலை செய்வது ஹராம்னு ஃபத்வா கொடுத்தாங்க. நீ என்ன ஃபத்வா கொடுக்கறேன்னு போய் அந்த மதரசாவை அடிச்சு நொறுக்கினான். அங்கே இருந்த கிதாபுகள் எல்லாவற்றையும் மைதானத்தில் போட்டு கொளுத்தினான் ஆங்கிலேயர்கள். அங்கே இருக்கிற உலமாக்கள் அத்தனை பேரையும் அவர்களை கேவலப்படுத்தும் முகமாக
பன்றி குழுப்பால் சுற்றி மைதானத்தில் வச்சு சுட்டு தள்ளலாம். இதுவெல்லாம் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய அவலங்கள். இது பற்றி ஒன்றுமே தெரியாமல் திடீர்னு காந்தி லண்டன்ல பாரிசு பட்டம் வாங்கிட்டு இந்தியாவில் வந்து இறக்குமதி ஆகி அவர் திடீர்னு உப்பு சத்தியாகிரகம் நடத்தி ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி திடீர்னு வாங்கி கொடுத்துட்டு அவர் நோட்டில் பேர் வாங்கிட்டு போயிட்டார். நான் அவரை குறை சொல்வதல்ல, அவரும் தேசத்திற்கு உழைத்தவர் தான் என்பதில் மாற்று கருத்தை ஒரு காலம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தரப்பு மட்டுமே இந்த நாட்டில் அவர்கள் மட்டுமே சுதந்திரத்தை வாங்கி தந்ததை போல நாமெல்லாம் பள்ளிவாசலை தொழுந்து வாசிச்சு உட்கார்ந்துருந்தது மாதிரியும் அவங்க தான் போராட்டத்தில் வேர்வை சிந்துற மாதிரியும் வெட்டுப்பட்டது மாதிரியும் சுட்டுப்பட்டது மாதிரியும் இப்படி ஒரு தப்பான மாயை வரலாற்றை கிரியேட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு தியாகம் கிடையாது உலமாக்கள் செய்திருப்பார் யோசிப்பார். குஜராத்தில் மௌலவி அகமதுல்லா ஷா அப்படின்னு ஒரு பெரியார், ஒரு பெரிய இறைநேசர், ஒரு பெரிய ஆதி பிறந்தவை, அவருடைய உலமாக்கள் மட்டும் ஒரு பெரிய டீம், அவங்க எல்லாம் சேர்ந்து போராடுறாங்கன்னு தெரிஞ்சு குஜராத்தில் ஒரு பெரிய பள்ளத்து தோன்றான். 80 உலமாக்களை ஒரே இடத்துல ஆடைகளை கலற்றி வைத்து ஒன்னா கைகளை கட்டி கால்களை கட்டி எங்களுக்கு எதிராக இனிமேல் பள்ளிவாசல் நீங்க பேசக்கூடாது, அப்படி பேசினா நாங்கள் உங்களை கொள்ளுவோம் என்று சொன்னார். எங்க ஈமானே போன உன்னை பத்தி பேசுவோம்ப்பா அப்படின்னு, ஈமானே போனாலும் நாங்கள் எக்கார உயிரா போனாலும் நாங்கள் ஈமான உடமாட்டோம்னு சொன்னாங்க. அப்படியே அந்த 80 உலமாக்களை அந்த பள்ளத்திலே வைத்து அப்படியே கொளுத்தினார்கள். அந்த பிணவாடை 40 நாட்கள் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர் தாம்சன் தன்னுடைய வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனைக்கு அவர் லண்டனுடைய பிரபல வரலாற்று ஆசிரியர். அவரே சொல்றாரு, நாங்க இப்படி சித்திரவதை பண்ணாங்க உலமாக்களை பற்றி. நான் எதை சொல்லவர்கள் என்றால், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு இவ்வளவு தியாகம் செய்தவர்கள் நாம், தியாகிகளின் வாரிசுகள் நாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கூடிய பிடிச்சவன்னா பெரிய ஆளாயிட்டேன், அதாவது பரவாயில்லைங்க, ஒளிஞ்சு மறைஞ்சவன் மன்னிப்பு கேட்டவன்லாம் இவன் தியாகி ஆயிட்டான், துரோகம் செஞ்சவன்லாம் தியாகி ஆயிட்டான். தியாகிகள் எல்லாம் இன்றைக்கு துரோகிகளாக மாறிவிட்டார்கள், மாற்றப்பட்டு விட்டார்கள். எவ்வளவு பெரிய அவலம். ஷேக்குல் ஹிந்த் மஹமுதுல் ஹசன் ரஹமத்துல்லான்னு ஒரு பெரியார், இந்த நாட்டில் மிகப்பெரிய இறைநேசர், பல ஆயிரக்கணக்கான உயிர்களை கொண்டவர், இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஒரு புது அமைப்பை உருவாக்கினார், ரேஷ்மி ரூமால் தஹ்ரீக் அப்படின்னு ஒரு அமைப்பு. ரேஷ்மினா பட்டு, ரூமால்ல கைக்குட்டைன்னு அர்த்தம் துண்டு. ரேஷ்மி ரூமால் தஹ்ரீக், பட்டு கைக்குட்டை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக. எல்லாரும் சுதந்திர தியாகிகள், சுதந்திர போராட்டக்காரனானு அப்படின்னு தெரியிருக்கான். கையில வந்து பட்டு துணியை கையில கட்டிக்கணும், நான் தான் போராட்டக்காரன் அப்படின்னு. ஆங்கிலேயர்கள் வெளியில போற வரைக்கும் நான் கட்டித்தான் இருப்போம் பேசினார். ரேஷ்மி ரூமால் தஹ்ரி பயங்கரமா போராடினார், பள்ளிவாசல்கள் தோறும் முழங்கினார். இவர் பேசினா ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று சேர்வார்கள், ஒரு மிகப்பெரிய இறைநேசர். அதனால இவரை இங்க விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணான் ஆங்கிலேயர். என்ன செய்வந்தீங்கன்னா, நேரம் மால்டா சிறை அங்க கொண்டு போய் அவர் அடைச்சிட்டான். மால்டா சிறை ஒவ்வொரு நாளும் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளானார்கள். சேகுலிஹிந்த் மஹமுதுல் ஹசன் அன்றைக்கு அவங்க கூட இருந்தவர் தான் ஹுசைன் அகமது மதனி. இந்தியாவினுடைய காங்கிரஸின் மூத்த தலைவர்கள் ஒருவர் ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லா அலை. அவங்க அந்த சேகுலிஹிந்த் மஹமுதுல் ஹசனுடைய முடி ரஹமத்துல்லா அலை. அதனால சேகோட கூடவே போய் மால்டா சிறையில தங்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் தகச்சதுக்கு எந்திரிக்கும் போது தண்ணீரை தொட முடியாது, அவ்வளவு குளிரடிக்கும். அப்போ ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லா, ஒரு இப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து ஜெயில அடைச்சிட்டாங்களே, தன்னுடைய சேகுக்கு இபாதத்துக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி பாத்திரத்தில் தண்ணீரை குடித்து வைத்துக் கொள்வார் மண் சட்டியில. இரவு ஃபுல்லா தான் வயிற்றுல சூடுல அந்த சட்டியை வச்சு வச்சு திருப்பி 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 வச்சு அந்த வயிற்றின் சூட்லயே தண்ணீரை வெது வெதுப்பா மாத்திடுவார். தகச்சத்து நேரத்தில் தன்னுடைய சேகத்தை கொண்டு போய் கொடுத்து உதவு செய்து கொடுப்பார். இப்படியே சுமார் 2 வருஷ காலங்கள் ஜெயில பணிவிடை செய்தவர் ஹுசைன் அகமது மதனி ரஹ்மத்துல்லா. அவங்க சொல்றாங்க, எந்த மாதிரி சேகுலி மஹமுதுல் ஹசன் ரஹ்மத்துல்லா சித்திரவதை பண்ணான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் இங்கிலீஷ்காரன் உள்ள வருவான், இரும்பு கம்பிய நல்லா அடுப்புல பழுக்க காய்ச்சி சேகுலி மஹமுதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாவுடைய தொடையில வச்சு சூடு போடுவான்.
எந்த அளவுக்கு என்றால் அந்த கம்பியை எடுக்கும் போது சதை பீத்து கொண்டு வெளியே வந்துவிடும். மொத்த மனித உடம்புல அதிகமான சதை பகுதி எது? தொடலாம். கடைசியா ஷேக்குல் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லா வஃபாத் ஆகும் போது ஜனாசாவை குளிப்பாட்டும் போது தொடையில சதையில எலும்பில் தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டினாங்க. அவ எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பான்? சொன்னாங்க, இதை பொதுமக்கள்கிட்ட நீங்க சொல்லிடாதீங்க, நான் அல்லாஹ்வுக்காக நான் சபுல் செய்கிறேன். இதை சொன்ன மக்கள் குதிச்சு போயிடுவாங்க, இன்னும் வேகமாகி விடுவார்கள். தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக நான் இதை பொறுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கடுமையா சித்திரவதையை மால்டா சிறையில் வைத்து செய்தார் ஆங்கிலேயர்கள். மால்டா சிறையிலே இன்றைக்கும் அந்த ரத்தம், நீ யாருடைய ரத்தம்னு கேளுங்க, நான் ஒரு முஸ்லீம் ரத்தம்னு சொன்னேன். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் பாட புத்தகத்துல ஒரு வரி செய்தியாக கூட இல்லைங்க. நீங்கள் படிக்கிற நீங்க 4வது 5வதுல இருந்து ஆரம்பிச்சு +1 +2 வரைக்கும் BA HSC-ஆ இருக்கட்டும், MA HSC-ஆ இருக்கட்டும், MPhil வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தா அதில் எந்த இடத்திலேயும் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு இவங்க பாடுபட்டாங்கன்னு ஒரு வரி செய்தியாக கூட இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு வரலாற்றையே திருத்தி விட்டார்கள். அல்லாஹ்தான் பாதுகாக்கும். எனவே நான் எதற்கு நான் இதையெல்லாம் இவ்வளோ அழுத்தி சொல்றேன்னா, சொந்த வரலாற்றை பற்றி நமக்கே தெரியாமல் இருக்கு. இதுதான் வரலாறுன்னு ஒரு புக்கை கொடுத்து இதுதான் வரலாறுன்னு நமக்கு ஒரு பாடத்தை ஒரு 75 வருஷம் பரப்பி நம்மை நம்ப வச்சு கழுத்தறுத்து உண்மை வரலாறு இன்றைக்கு தெரிந்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நான் சொல்லுமா? அதனால நாம் இந்த நாட்டில் உண்மையான தியாகிகள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான். எவ்வளவு தியாகத்தை இந்த நாட்டில் நாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். ஒவ்வொன்றையும் நாம் பேசினால் நீண்ட நிறைய பேசணும். 11:55 1947 August 14 11:55 பாகிஸ்தானுக்கு கொடுத்தா 12 மணிக்கு நம்ம கொடுத்ததுனால August 15 நம்ம கொண்டாடுறோம். சரிதான், அதெல்லாம் சரிதான். 12 மணிக்கு நம்ம எல்லாம் லைலத்துல் கத்ர் இரவு பள்ளிவாசல உட்கார்ந்து தெரியுங்களா? 1947 August 15 லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதம். அது ரமலான் மாதத்தில் நாம் சுதந்திரத்தை பெற்றோம். When the world in deep sleep, India is awaking. அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு முதல் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். உலகமே உறங்கிக் கொண்டிருந்த போது இந்தியா விழித்தது அப்படின்னு பேசினார். உண்மைதான், நாமெல்லாம் அன்றைக்கு விழித்திருந்து இவாதம் செய்து சுக்ர செய்தவர்கள் நம் தான். லைலத்துல் கத்ர் இரவில் சுதந்திரத்தை பெற்றவர்கள் நாம். இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு தியாகங்களை இந்த நாட்டில் நாம் செய்திருக்கிறோம். எனவே உண்மை வரலாறுகள் பூசி முழுகப்பட்டு விட்டது. எனவேதான் இந்த நாஞ்சில் சம்பத் சொன்னாலே பொய்யையே வரலாறுன்னு சொல்ற ஒரே நாடு இந்தியான். பொய்யை வரலாறுன்னு சொல்றால் இப்படித்தான் வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் வரலாறு படிக்கணும், நீங்க ஐரோப்பிய ஹிஸ்டரி படிக்கணும். ஐரோப்பிய வரலாற்றில் தான் இந்தியாவினுடைய வரலாற்றை பற்றி தெளிவான வரலாறு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா அவன் தான் கொள்ளை அடிச்சுட்டு போனவன், அவனுக்கு தானே யார் போறோம்னு ஒரிஜினல் ஹிஸ்டரி தெரியும். அவன் இன்றைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதிலிருந்து சில செய்திகளை மட்டும்தான் உங்களின் முன்னால் இப்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுங்க, ஆக நாம் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இந்தியாவின் சுதந்திரத்திற்காக மற்றவர்கள் எல்லாம் வேர்வை சிந்தினாங்க, நாம் ரத்தம் கொடுத்தோம். இன்னைக்கு ரத்தம் கொடுத்தவன் ரத்தம் சிந்தியவர்கள் அடையாளம் எல்லாம் போயிட்டாங்க. வேர்வை சிந்தனவன் பேர்லாம் ஹிஸ்டரியில் வந்துருச்சு. சும்மா கொடிய குடித்தாலும் ஃபேமஸ் ஆயிட்டார். வ உ சிதம்பரனார் கப்பல் வாங்கினார், சுதேசி கப்பல் வாங்கினார். காசு கொடுத்தது முஸ்லீம் யாருக்கு தெரியும்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி சலோ போராடினார், சிங்கப்பூர்ல போய் வசூல் பண்ணார், அங்க பண்ணார். சரிதா, சிங்கப்பூர்ல போய் அவர் பயான தகவலை பற்றி குறைந்தபட்சம் நம்முடைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. என்ன செய்வாங்க? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த நாடு யாருக்கு சொந்தம் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றதா இருந்தா இந்தியா இந்தியர்களுக்கேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இந்தியா முஸ்லிம்களுக்கேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்தியர்கள்னு சொல்றதுக்கு முதல் அருகதை நமக்கு தான் இருக்கு. இந்த நான் மனிதர்களின் முதல் மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர் எங்கே இறங்கினார் தெரியுங்க? இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் தான் இறங்கினார்.
குறிப்பா லெமூரியா கண்டம்னு ஒரு கண்டம் இருந்துச்சு, சுனாமி வந்து அழிஞ்சு போச்சு. இந்தியாவும் இலங்கையும் ஒன்றாக சேர்ந்த தனுஷ்கோடி கொஞ்சம் அந்த கரை பகுதி இருக்கு, இந்தியாவும் இலங்கையும் ஒன்றாக சேர்ந்த பகுதியாக இருந்தது. அப்ப நசல ஆதம் அலி இஸ்லாம் தியானம் ஹிந்து ஹதீஸ்ல வருது, இந்தியாவில் தான் நல்லா இறக்கி வச்சான் அவர்கள் தான் பேசி. அப்ப தமிழ்நாட்டு பகுதியில அப்ப அவங்க பேசுற மொழி தமிழ் என்று கூட ஒரு கணிப்பு உண்டு. நான் எதற்கு சொல்ல வர்றேன்னா, தகப்பை விட்டுட்டு போன சொத்து யாருக்கு சொன்னோம்? பசங்கள் தானே சொன்னோம். நம்ம மூல தகப்பனாருடைய சொத்துல வாரிசுதாரர்கள் நம்ம தான், உண்மையான வாரிசுகள் நாம். இந்த உண்மையான வரலாறு தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் மனிதர் இந்த நாட்டில் தான் இறங்கினார் தமிழ்நாட்டில். அப்படியானால் தகப்பை விட்டு போன சொத்துக்கு முதல் வாரிசியார் நம்ம தான். நம்ம விட்டு கொடுத்து மிச்ச சொத்துனாலும் புறமுகம் எடுத்து போனோம், ஆனால் நாம் அந்நியரை போல் ஆக்கப்பட்டு விட்டோமே. வரலாறு தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சொன்ன முன்னாடி சிங்கப்பூர்ல போய் நின்று உரையாற்றார், இராணுவத்தை உருவாக்கணும், நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு பேசுறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஒரு பைய கையை தூக்கி உதவி செய்யறேன்னு சொல்ல ரொம்ப வருத்தமா போச்சு நேதாஜிக்கு. ஒரு துண்டு சீட்டு எழுதி ஒருத்தர் கொடுத்தார், எனக்கு சொந்தமான 1 கோடி மதிப்புள்ள இந்த தோட்டம் இருக்கு, அதை வந்து நீங்க உங்க இராணுவத்துக்காக நீங்க எடுத்துக்கோங்க. எழுதி கொடுத்தார், இப்ப கீழே போட்டிருந்தார், எழுதி கொடுத்தார் ஃபக்கீர் முகமது ஷேக் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தார். வல்லல் ஹபீப் அவர் பேர் சொல்றாங்க. நான் எதற்கு சொல்ல வர்றேன், இப்படி தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான். 1 கோடி மதிப்புள்ள நிலத்தை கொடுத்து இதை வச்சுக்கோங்க, அதை விற்று ஆர்மிக்காக இந்தியன் ஆர்மியை உருவாக்குங்கன்னு முதல்ல உத்வேகம் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். 1 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து சிதம்பரனார் வாவு சிதம்பரனாருக்கு நீ கப்பல் வாங்க காசு கொடுத்தது முஸ்லிம்கள். எத்தனையோ பேருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். யாருக்கு கப்பம் கட்டுவது, மாமனா மச்சானா அப்படின்னு கட்டமம்மா பேசினா அப்படின்னு வரலாறு சொல்றாங்களே, அவனுக்கு தைரியம் கொடுத்ததே முஸ்லிம் தளபதிகள் தான். கட்டபொம்மன் கூட இருந்தது தளபதி, 4 தளபதியுமே முஸ்லிம்கள் தான். இப்ராஹிம் ராவுத்தன் ஒருத்தர், முகமது தம்பின் ஒருத்தர் முக்கியமான தளபதிகள். நான் எதை சொல்ல வேண்டும் என்றால், இவங்கெல்லாம் வீரமா பேசினாங்க, வீராவசம் பேசினாங்கன்னு பேசுறோமே, உண்மையான இஸ்லாமியர்களின் இஸ்லாமிய வரலாறு தெரியாமல் போயிடுச்சு. இந்த நாட்டினுடைய முதல் நாட்டு பல் நேஷனல் ஆந்தம் தெரியுங்களா, சாரி ஜஹான் சே அச்சா தான். அதை விட சிறந்த ஒரு கவிதை கிடையாது. அல்லாமா இக்பால் எழுதினார், சாரி ஜஹான் சே அச்சா ஹிந்து சீதா அமாரா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டை விட சிறந்த நாடு எங்கள் இந்திய நாடு தான் அப்படின்னு ஹம்புல் எழுதினார். ஆனா அதை அப்படியே ஒதுக்கிட்டு ஜனகன மனகதின் ரவீந்திரநாத் தாகூருடைய அதை எதுக்கு நாட்டு பண்ணா மாத்தலாம் தெரியுங்களா, அல்லாமா இக்பால் ஒரே ஒரு முஸ்லிம்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இல்லை என்றால் இதை விட சிறந்த கவிதை இல்லை, எல்லோருக்கும் தெரியும். அதை நேஷனல் அதை வந்து இராணுவத்துக்கு தேசிய கீதமா மாத்திரம் இருக்கட்டும், ஆனால் உண்மையான நாட்டுப்பண் என்பது சாரி ஜஹான் சே அச்சா தான், இந்தியாவின் முதல் நாட்டுப்பண். ஏன் அதை ஒதுக்கலாம், எழுதினவர் முஸ்லிம்ங்கிற காரணத்தினால். நான் எதை சொல்லுவது என்றால், எதை சொல்லுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. இவ்வளவு மறைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு மத்தியில் தான் நாம் ஏதோ பெயர்த்த அளவில் யாரோ வாங்கி கொடுத்த சுதந்திர காற்றை நாம் எதை ஈஸியாக அனுபவிக்கிற மாதிரியும், இலங்கையிலிருந்தும் பாகிஸ்தான்லேருந்து நம்ம அகதியாக இந்த நாட்டில் வந்தது மாதிரியும், மற்றவெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம சோறு போட்டு காப்பாற்றிக்கிற மாதிரியும் ஒரு தப்பான ஒரு மாயை வரலாற்றில் திணிக்கப்பட்டு விட்டது. உண்மையில் நாம் உருவாக்கிய இந்தியாவில் தான் மற்றவர்கள் வாழ்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் இந்தியா அங்கங்கே செதறி கிடந்திருக்கும். தமிழ்நாட்டை சேரன் சோழன் பாண்டியன் ஆட்சி செஞ்சிருப்பான், அங்கிட்டு சிவாஜியினுடைய பரம்பரையினர் ஆட்சி செஞ்சிருப்பாருங்க, அங்கிட்டு சிராஜதுலாவின் படையினர் ஆட்சி செஞ்சிருப்பாங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஆட்சி செஞ்சிருப்பாங்க. மொத்த இந்தியாவை வடிவமைத்து கொடுத்தது முஸ்லிம்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய அகண்ட பாரதம், உலகத்தினுடைய பரப்பளவில் 7வது இடத்தில் இருக்கிற இந்தியாவை உருவாக்கி தந்தவர்கள் முஸ்லிம்கள். நாம் இந்த நாட்டினுடைய உண்மையான பரம்பரையினர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் நான் ஞாபகப்படுத்தினால் இறுதியாக நிறைவு செய்கிறேன். 1757லிருந்து 1857 வரைக்கும் முதல் 100 வருஷம் போராண்டது முஸ்லிம்கள் மட்டும்தான்.
அப்ப ஒரு பயம் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. காந்தி கூட அப்ப கிடையாது, அவங்க பேரக்கர் கூட கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்தவங்கதான் அவர்கள் எல்லாம். ஷேகுல் இந்த மஹமுதுல் ஹசன் மால்டா சிறையில வெளிவர்றார். வெளியில வந்த பிறகு ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல வச்சு இனிமேல் என்னால போராட முடியல, ஜெயில சித்திரவதை செஞ்சுட்டான், இனிமேல் நான் வழிகாட்டுவதற்கு யாரை தலைமையில் அமர்த்தலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங். அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபர், பாரிஸ்டர்ல பட்டம், லண்டன்ல பாரிஸ் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு, அவர் பேரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு அவர் அடையாளப்படுத்தினாங்க. அப்படி அந்த இடத்துல வச்சு மஹமுது ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் வழிமொழிந்தார், இனிமேல் இவரை நீங்கள் வழிகாட்டுதலாக பெற்று இந்தியாவில் சுதந்திரத்திற்கு போராடுங்கள்னு சொல்லி யார் அடையாளம் காட்டினா? ஷேக் முகமது ஹசன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காந்தியை அடையாளம் தெரியாது இந்தியாவில், காந்தியை யாருக்கும் அடையாளம் தெரியாது. இவ்வளவு அடையாளப்படுத்தியவர்களையா அடையாளப்படுத்தாம ஆக்கிட்டாங்களே. எனவே நாம் உண்மை வரலாற்றை அறிவோம். இந்த நோட்டீஸை பத்திரமா வச்சுக்கோங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லுங்கள். இந்த ஆடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது ஒன்று கூட பொய்யல்ல. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற உண்மை தகவல் உங்கள் முன்னால் பகிரப்பட்டிருக்கிறது. இதை நாம் மீண்டும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு உங்கள் இதயத்தில் பதிவு செய்திருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுவ தஆலா நல்ல தௌஃபீக் அன்புடையவனாக என்ற துஆ செய்வதோடு, மிக முக்கியமான ஒரு செய்தி நான் நினைவுபடுத்துகிறேன். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை குறிப்பதற்கு அவர்கள் செய்த முதல் திட்டம் மதரசாவை அழிக்கணுங்கிறது தான், ஆலிம்களை அழிக்கணுங்கிறது தான். அதனால தான் அத்தனை பேர்த்த அழிச்சான். அதனால அவனுக்கு நல்லாவே தெரியும், மதரசாவை அழிச்சிட்டா இஸ்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு. மதரசாவை இல்லாம ஆக்கிட்டா இஸ்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு. எத்தனை மதரசாவை கொடுத்து வந்துட்டீங்களா? எனவே மதரசாக்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இப்போது இருக்கிற இந்தியாவில் கூட அஸ்ஸாம்ல குதிக்கிறான் ஒருத்தன் மதரசால சமஸ்கிருதம் சொல்லித்தரணும், உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் குதிக்கிறான் மதரசாவில் இருக்கிற பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு. ஏன் மதரசா மதரசா ஏன் பேசுனா? அவனுக்கு நல்லா தெரியும், மதரசா அழிச்சுட்டா இஸ்லாம் அழிச்சிடலாம்னு சொல்லு. அன்பானவர்களே, மதரசாக்கள் நீங்கள் காப்பாற்றுங்கள். ஒவ்வொரு பள்ளிகள் தோறும் நடக்கிற குர்ஆன் மதரசாக்கள் நீங்கள் வலுப்படுத்துங்கள். அதில் தான் இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை ஒரு வலுவான சமுதாயத்தை உருவாக்க முடியும். மதரசாவை அழிச்சிட்டோம்னா அடுத்த 25 வருஷத்துல ஒரு தலைமுறையே இல்லாமல் போயிடும். அட்லீஸ்ட் கனிமா கூட சொல்ல தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிடும். பெயர் தாங்கி முஸ்லிம்கள் வந்து விடுவார்கள், அதன் பிறகு தீனை காப்பாற்றுவதற்கு ஆட்கள் இருக்கார். ஆங்கிலேயர்கள் அந்த சுதந்திரத்தின் போது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி அதுதான். இந்தியன் இன் பர்த் இங்கிலீஷ் இன் தாட் அப்படின்னு ஒரு மெக்கானிக் கல்வியினுடைய முதல் கான்செப்ட் அதுதான். பிறப்பால் அவன் இந்தியனா இருப்பான், சிந்தனையால் அவன் இங்கிலீஷ்காரனா மாறிடுவான். அப்பதான் காசிம் நானூத்தி மதரசா உருவாக்குனாங்க. எல்லாரையும் சொன்னாலும் இந்தியன் இன் பர்த் முஸ்லிம் இன் தாட், பிறப்பால் இந்தியனா இருக்கணும், சிந்தனையால் முஸ்லிம்களாக மாறணும். அதுக்கு ஒரே வழி மதரசாவை வலுப்படுத்தணும்னு சொல்லி நிறைய மதரசாக்கள் உருவாக்கப்பட்டன. எனவே ஊர்கள் தோறும் இருக்கிற மதரசாக்களை வலுப்படுத்துங்கள். உங்கள் தெருக்களில் உங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் குர்ஆன் ஓதாமல் இருக்கிறாங்களோ கட்டாயம் ஓத வச்சிருங்க. மதரசாவின் தொடர்பில்லாத ஒரு மனிதர் ஊர்ல இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் உருவாக்கினாலே ஒழிய ஒரு தலைமுறையை உருவாக்க முடியாது. அப்படி மதரசாக்களை அழிவதை கண்ணால் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் ஒரு தலைமுறை வரும், அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அந்த தலைமுறை வீண் போய் இஸ்லாம் அழிந்து போவதற்கு நாமும் காரணமாக ஆக்கப்பட்டிருக்கோம். இந்த மதரசாவினுடைய மகிமை என்ன என்பதை ஆங்கிலேயர்கள் நல்லா புரிஞ்சிருந்தா, அதனாலதான் ஊர்ல உள்ள எல்லாத்தையும் போட்டு மதரசாவை குணமாக்களை அழிக்கணுங்கிறது அவ்வளவு வேகம் காட்டினான். அத்தனை திறதியை அழிச்சான், 3 லட்சம் குரான எரிச்சான், 14,000 குணமாக்களை தூக்கு தூக்க போட்டான். அவனுக்கு ஏன் குணமாக்கள் மேல ஏன் ஆத்திரம்? ஒரே காரணம், இவங்க இருக்கிற வரைக்கும் இஸ்லாம காப்பாற்றுவாங்க, சுதந்திரத்தை தூண்டிட்டே இருப்பான். அவனுக்கு நல்லா தெரியும் குணமாக்களின் மகிமை என்னன்னு தெரியும், மதரசாக்குரிய வேகம் என்னன்னு தெரியும். அவனுக்கு புரிஞ்சிருக்கு, சொந்த சமுதாயம் நமக்கு புரியாமல் போயிடுச்சு, நமக்கு புரியாமல் போய் கொண்டிருக்கிறதே. எனவே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மதரசாவை வலுப்படுத்தி அன்புரிவானாக. வ ஆஃபிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.